இதே ரியல் ஃபைட்டா இருந்தா நீங்க கண்ணல குத்துலாம் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக் ஓகே அவங்கலாம் ரியல் சிச்சுவேஷன் இருந்தா ஒரு 10 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் 20 செகண்ட்ஸ் குள்ள வேற யாரா இருந்தா ஈஸியா அடிச்சிடுவாங்க நானும் மார்ஷல் ஆர்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ணேன் அதனால அவங்க ரொம்ப நேரமா ஃபைட் பண்ணிருந்தோம் ரொம்ப நேரமாதுல ஸோ மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் எது யார் வேணா இருக்கலாம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அது மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க பெண்கள் கிட்ட சண்டைக்கு போக மாட்டாங்க தேவையில்லாமல் மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சவங்க தற்காப்பு கலை தெரிஞ்சவங்களாம் இன்கேஸ் வந்தாலும் நீங்கள் சமாளிக்கணும்னா இந்த மாதிரி பல் கடிக்கிறது கண்ணில் குத்துறது விரலை வச்சு கழுத்து வச்சு கழுத்தில் அமர்த்துறது இந்த மாதிரி கழுத்தில் குழி இருக்கு அங்கே விரலை வச்சு அழுத்துறது இந்த மாதிரி டெக்னிக்லாம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம் க்ளாயின் அட்டாக் ரெண்டு காலுக்கு நடுவில் அடிக்கிறது இந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அங்கேருந்து எப்படியாவது அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா ஒத்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும் ஒரு ஒருத்தனை வந்து டக்குன்னு தூக்கம் வராங்கன்னா எப்படி பண்ணும் தூக்கினதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம் இல்லை கீழே விழுந்துட்டு ஒருத்தர் வந்து நம்ம மேலே உட்காந்துட்டா அதுங்கேருந்து எப்படி தப்பிக்கணும் நம்ம அவங்க மேலே ஏறி உட்காந்துட்டு எப்படி அடிக்கலாம் ஸோ இதெல்லாமே இதில் வந்திருக்கும் நாங்கள் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணி பண்ணல ஆனால் எல்லாமே வந்து நான் வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் வர்ற மாதிரி நான் பண்ணேன் அவங்கக்கிட்ட மேலே உட்காருறது தூக்குறது அந்த மாதிரி இதெல்லாம் ஸோ இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம் தனித்தனியாக சொல்லி கொடுத்தா கூட உங்களுக்கு அந்தளவு நம்பிக்கை வராது அந்த மாதிரி நம்ம செய்ய முடியுமான்ட்டு ஸோ இந்த மாதிரி ஃபைட்டாக பண்ணி காட்டும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வேலை செய்யும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் இவங்க கடிச்சதில் நல்லா வீங்கி போயிருக்கு கையெல்லாம் எனக்கு நல்லா வலிச்சிட்ருக்கு ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது இவங்க வந்து கடிக்கும்போது முன்னும் பல்லெல்லாம் யூஸ் பண்ணி கடித்தாங்க இது ரியல் ஃபைட்டாக இருந்தால் உங்களோட சிங்கப்பல் மாதிரி இருக்கு ஷார்ப்பாக சிங்கப்பல்னு சொல்லுவாங்க அது அந்த பல்லில் நீங்கள் கடிக்கணும் கடிக்கும்போது நான் இந்த பல்லில் கடிக்கக்கூடாது முன்னாடி இருக்க பல்லில் சிங்கப்பல்ல யூஸ் பண்ணி சதை எங்கே இருக்கோ அவங்க வச்சு கடிச்சிங்கன்னா ஆப்ரெண்ட் எவ்வளோ பெரிய அளந்தாலும் சரி விட்டுருவான் டக்கு ஸோ அது நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் கண்ணில் விரலை விட்றது கண்ணில் விரலை வச்சு குத்தலாம் த்ரோட்டில் அதே மாதிரி பண்ணலாம் விரலை வச்சு அழுத்தலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டெக்னிக் நீங்கள் டக்குன்னு எஸ்கேப் ஆகுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் தயவு செஞ்சு இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கேர்ள்ஸ்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் பண்ண போகிறோம் செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் என்னோடய பொண்ணு இவங்க லக்ஷனா யூஸ் பண்ண அவங்க தான் பண்ணி காட்டுவாங்க எல்லாமே நம்மளுக்கு அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஒரு டெக்னிக்கோடு நான் பார்க்குறவங்கள அது வரைக்கும் நன்றி வணக்கம்